வாரன் ஹெஸ்டின் ஒரு வெள்ளக்காரங்க இருந்தா இந்தியா வாழ்றதுக்கு, அவன் மேல உடல் குற்றச்சாட்டு அங்க போச்சு, எங்க லண்டன் கோர்ட்டுக்கு போச்சு. அப்ப சொன்னாங்க கேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேசாம நீங்களே பொட்டியாரி சார் சொல்லுங்க. அவன் பயந்துட்டான், ஐயோ பொட்டியாரி நானா, நான் முடியாதுன்னுட்டான். வாரன் ஹெஸ்டிங் காலத்திலிருந்து செத்து போன ஜெயலலிதா வரை ஊழல் குற்றச்சாட்டில் குற்றஞ்சாட்டப்பட்ட எவனும் சாட்சி குண்டில் ஏறி என்ன கேள்வி கேட்கறான்னு கேட்க வச்சு சாட்சி சொன்ன வரலாறு இல்ல. கலைஞரின் தம்பி ஸ்டாலினுடைய உடன்பிறப்பு ராஜா தான் செஞ்ச, பதினாலு நாள் சிபிஐக்கு மட்டும் நின்ன கேள்வி தொலை தொலைச்சு கேட்டான, போற போக உடனே சைனி பார்த்தா வெளியே போட்டார். எங்களுக்கு தைரியம் இருந்தது இல்ல. ஒரு குக்கிராமத்தில் ஆதி திராவிட நலப்பள்ளியில் ஐந்தாம் வரை படித்து விட்டு, அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாவது படித்து விட்டு, அரசு கலைக்கல்லூரி முசிறியில் பிஎஸ்சி கடிதம் படித்து விட்டு, மதுரை சட்டக்கல்லூரி அரசு கல்லூரியில் சட்டம் பயிற்று, திருச்சி சட்டக்கல்லூரியில் சட்ட மேற்பு படிப்பித்து, தனியார் பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தர் டெல்லிக்கு போய் பொட்டி ஏறி இவ்வளவு பெரிய வழக்கு உடச்சு வெளியே வந்துட்டேன்ல. நான் என்ன பெரிய சொல்ல மாமன், அவனுக்கு யோகிதா இருந்தா, மோடிக்கு சவால் விடுறவங்க யோகிதா இருந்தா, இங்க ஒண்ணும் சொல்லல. Why you are keeping silence? 15 நாள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு விட்டது. டிஆர் பாலை எவ்வளவு கொடுப்பாரு? கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம். ஒரு பக்கம் தேசம் அடாது அடாடிங்குது, எங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ரம்மில 41 பேர் செத்து விட்டான் ஆன்லைன் ரம்மில. தினம் கதர்றாரு முதலமைச்சர் டிஆர் பாலு கிட்ட, பாலு கொண்டு வா சபை கொண்டு வா, ஏதாவது பண்ணு கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். நீட் பிரச்சனை. இப்ப வேளாண் மண்டலம்னு அறிவிச்ச இடத்துல நிலக்கரி எடுக்கிறாங்க, கேஸ் எடுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு சார் இருக்கும் செஞ்சுக்கல, இப்ப என்ன செய்ய போறீங்க? நாங்க இதெல்லாம் பேசுவோம் நாடாளுமன்றத்தில், இதை பேசுவதற்கு இடம் உண்டா? ஏன் இந்த பிரதமர் வந்து ஒன்னே ஒண்ணு சொல்ல வேண்டியதானே, அதானி மீது குற்றச்சாட்டு இருக்கிறது சொன்னது அமெரிக்க மன்றம், நாங்கள் விசாரிக்கிறோம், விசாரிப்பதற்கு குழு போடுகிறோம், அது ராஜாவும் இருப்பார் இல்லன்னா பாலு இருப்பார், திமுக ஆராய்ச்சி தருங்க, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, நான் ஒண்ணும் திருடல, மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, நாடாளுமன்றத்தை நடத்துவோம் சொல்றது உங்களுக்கு துப்பு இருக்கா? அதனாலதான் சொன்னேன், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது, ஸ்டாக் மணிபுலேஷன். அந்த வார்த்தை அப்படியே சொல்றேன், ஸ்டாக் மணிபுலேஷன் அண்ட் அக்கவுண்டிங் ஃப்ராட். அதானி பண்ணது ஸ்டாக் மணிபுலேஷன். மணிபுலேஷன் என்ன? பங்குகளை தப்பு தப்பா சித்தரிச்சு விலையை கூட்டுறது. அக்கவுண்டிங் ஃப்ராட், அக்கவுண்டிங் ஃப்ராட்னா கணக்கு வழக்குல ஃப்ராட் சொல்லிட்ட. அந்த அதானி ஆசிரியர் கூட்டிட்டு போனது யார்? ஓ விமானத்துல பக்கத்துல உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் ஓட்டிட்டு போனல யார்? நான் கேட்கறேன், எஸ் ஆர் ராவ், எஸ் ஆர் ராஜா, காமராஜ் நானும் வர்றோம் கார்ல, காமராஜ் நானும் காமராஜ் என் காரில் வர்றாரு, தாமரத்தில் மூணு தடவை என்ன பார்க்குறீங்க, என் காரில் வந்துட்டு போன உடனே காமராஜ் ஒரு ஆளை வெட்டி போடுறார். அதானி, அதானி யாராவது பேச பயப்படுறாங்க. ஏதோ பாலனை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 ஒவ்வொரு கட்சியாக உள்ளே கொண்டு வர்றாரு. இப்போ 2024 மாறும், பயப்படாத, வாங்க வாங்க வாங்க, என்னென்ன வேலை பார்க்குறாங்க, நீ பயமாக இருக்குங்க, இன்கம் டேக்ஸ் வருவான், பயப்படாத, 24 நம்ம தான் வரப்போனோம். இவர் என்ன சோசியல் சொல்றியா, ஆர்வம் சொல்றியா, இல்ல அரசியல்? நீ பாரும்பாரு, ஒரு மன வலிமையை உருவாக்கி இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நான் அதை தான் சொன்னேன், அமெரிக்கா பயப்படுது, இங்கிலாந்து பயப்படுது, உலக வல்லரசுகள் பயப்படுது. உலக வல்லரசுகளுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து எதற்கும் அஞ்சாமல் நியாயத்தை செய்ய வேண்டும், இந்தியாவை மதவாதத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், ஊழலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற ஒரே துணிச்சல் மிக்க தலைவன் முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் வாழ்க என வாழ்த்துவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.